நம்ம புகழ் இப்போ நிறைய படத்தில் கமிட் ஆகியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காமெடி ஷோ ஆல்பம் சாங்னு ரொம்ப பிஸி ஆகிட்டாரு டிவியில் பார்த்த புகழை எப்படா தேட்டரில் பார்க்கலான்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்காங்க இந்த தான் இப்போ குக் வித் கோமாலியும் முடிஞ்சிருக்கு சீசன் த்ரீ எப்போ வரும் அப்படின்னும் அப்படி வந்தால் அதில் புகழ் சிவாங்கி அஸ்வின் பவித்ரா பாலா இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னும் தொடர்ந்து அவங்க ரசிகர்கள் கேட்டுட்டே வராங்க இதை தொடர்ந்து இப்போ ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அளிக்கும் விதமாக அமேசான் பிரைமில் புகழ் விவேக் சிவா ஆர்த்தி சதீஷ் அப்படின்னு பலர் நடிச்சு வெளியாக போற ஒரு காமெடி ஷோ தான் லால் எங்க சிரி பார்ப்போம் அப்படிங்கிற காமெடி ஷோ அந்த காமெடி ஷோவோட ப்ரோமோக்கள் இப்போதான் ரீசெண்டாக வெளியாகி சம ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருபதுக்கும் மேற்பட்ட பிரபல நட்சத்திரங்கள் பாடிய டிஎம்ஜேவின் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற இந்த ஆல்பம் சாங்க யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவர்களோட யூடியூப் சேனல்ல வெளியிட்டிருக்காரு அதோட தமிழ் சினிமாவிலும் மற்றும் பத்திரிகை வரலாற்றிலும் முதல் முறையாக பிரபல நட்சத்திரங்களான சசிகுமார் ஆர்யா ஜிவி பிரகாஷ் சூரி கிருஷ்ணா அசோக் செல்வன் மகேந்திரன் மைக்கேல் யோகி பாபு மகத் கீர்த்தி சுரேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஷெரின் ஜனனி ஐயர் சஞ்சிதா ஷெட்டி ரைசா சாக்ஷி அகர்வால் அத்துல்யா அம்மு அபிராமி மற்றும் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான குக் வித் கோமாளில வர நம்ம அஸ்வின் மற்றும் புகழ் இவங்களோட சேர்த்து இருபதுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் இந்த பாடல்ல நடிச்சிருக்காங்க குட்டி ஸ்டோரி புகழ் எட்வின் லூயிஸோட மியூசிக்கில் கவிதா அவர்களோட லிரிக்ஸ்ல பிரீத்தி அவங்களோட வாய்ஸ்ல சாண்டி மாஸ்டர் நடனம் அமைக்க தேசிய விருது பெற்ற எடிட்டர் சாபு ஜோசப் தான் இதை எடிட் செய்கிறார் போல் வாழ்க்கை என பெயரிடப்பட்ட இந்த தனி ஆல்பம் சாங் கொரோனாவை கடந்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் பாடல் அமைந்துள்ளது இந்த தனி இசை ஆல்பம் சாங் தான் இப்ப வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது புகழ் அஸ்வின் எவ்வளவு கஷ்டப்பட்டு டெலிவிஷனுக்கு வந்தாங்க டெலிவிஷன்ல இருந்து சினிமா துறையிலும் என்ட்ரி கொடுத்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க இப்போ புகழ் அவர்கள் வலிமை படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படமும் வருகிற தீபாவளிக்கு தான் வெளியாக போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க சினிமா பின்புலன் இல்லாம சினிமா துறையில நுழைந்து இப்போ இவ்வளோ அசுர வளர்ச்சி பெற்றிருக்கும் நம்ம புகழோட படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸும் அடுத்து ஸ்டார்ட் போது அந்த பிக் பாஸ்ல நீங்க புகழ எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க